ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்தார் இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து மனு கொடுக்க ரயிலில் மதுரை புறப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது நான் ஏன் பிறந்தேன் என்ற தொடர் எழுதி கொண்டிருந்த சமயம் அது எம்ஜிஆர் அவர்களுடன் இதயம் பேசுகிறது மணியன் எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அந்த ரயிலில் மதுரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் மதுரை வரை எம்ஜிஆர் அவர்கள் ரயிலில் செல்கிறார் என்ற தகவல் மக்களுக்கு தெரிந்துவிட்டது இதனால் வழி ஒவ்வொரு சேஷனில் எம்ஜிஆர் அவர்களை காண மக்கள் திரண்டுவிட்டனர் எம்ஜிஆர் மீதான மக்களின் பாசமலையை கட்டுப்படுத்த வழக்கம் போல் அன்றும் எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் இப்படியாக மக்களின் அன்புமலையில் நனைந்து ஒவ்வொரு இடத்தையும் ரயில் கடக்கும் போதும் நீண்ட நேரம் பிடித்தது இது மற்ற பயணிகளுக்கு சிரமமாக இருக்குமோ என்று நினைத்து எம்ஜிஆர் அவர்கள் பாதி வழியில் இறங்கி கார் மூலம் மதுரை செல்லலாம் என முடிவெடுத்தார் இந்த தகவல் ரயில் ஓட்டுநருக்கும் கார்டுக்கும் தெரிந்துவிட்டது உடனே எம்ஜிஆர் அவர்களை தேடி வந்த அவர்கள் ஐயா ஒரு வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் இந்த ரயிலை விட்டு இறங்கி போய்விடாதீர்கள் இந்த வண்டியில் நீங்கள் வருவது மதுரை வரை காட்டுத்தீ போல் பரவிவிட்டது தொடர்ந்து இதேபோல் ஒவ்வொரு சேஷனிலும் மக்கள் சாரை சாரையாக வந்து நிற்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது அப்படி நீங்கள் இந்த ரயிலில் இல்லை என தெரிந்தால் மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும் உங்களை நாங்கள் தான் மறைத்து வைத்துள்ளோம் என நினைத்து